மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அதிமுக ஐடி விங் கண்டனம் தெரிவித்துள்ளது. அதிமுக பற்றியும் இபிஎஸ் பற்றியும் வேலுமணி பற்றியும் எந்த ஒரு அவதூறு கருத்துக்களையும் கூறக்கூடாது என்று அதிமுக ஐடி விங் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் அபினேஷ், அதிமுக ஐடி விங் எது குறித்தெல்லாம் இந்த கண்டனத்தை தெரிவித்துள்ளது? விவரங்களை பதிவு பண்ணுங்கள். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அதிமுக ஒரு விமர்சன பதிவை பதிவிட்டிருக்கிறாங்க. அதிமுகவுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல இந்த பதிவை பதிவிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக அஇஅதிமுக குறித்தோ, அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி குறித்தோ, முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி குறித்தோ அண்ணாமலை பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை எனவும், எனவே தன்னுடைய பதவிக்கு வைக்கக்கூடிய ஆபத்துக்களை முதலில் அவர் காப்பாற்றிக் கொள்ளட்டும், எனவே ஆடு ஓனாய் நரி என எது வந்தாலும் எப்படி குக்கரித்தாலும் அஇஅதிமுகவை அசத்தி கூட பார்க்க முடியாது என பதிலளி கொடுத்திருக்காங்க. நேற்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுக குறித்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அதிமுக மேலும் 2026 அதிமுக, அதாவது பாஜக தலைமையில கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருந்தார். அதிமுகவை பல இடங்களில் டெபாசிட் இழக்க செய்துள்ளோம் அப்படிங்கிற விமர்சனத்தையும் நேற்று தினம் செய்தியாளர் சந்திப்புல குறிப்பிட்ட நிலையில அதிமுகவுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு இந்த பதிலடிய ஒரு விமர்சனமாக தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல கொடுத்திருக்கு. மோனிஷா, அபினேஷ், இந்த அதிமுக ஐடி விங் கண்டனம் தெரிவிச்சிருக்கு, அதை தொடர்ந்து அதிமுக முக்கிய தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க இதை பத்தி? இன்றைக்கு காலையில் அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர்கள் ஒருவரான கே பி முனுசாமியும் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை குறித்து பேசியிருந்தார். அதாவது அவர் எப்போதுமே ஒரு முன்னுக்கு பின்னான முற்றிலும் உண்மைக்கு புறம்பான தகவல்களை கூறுபவர் அண்ணாமலை எனவும், எனவே அவர் வந்து ஒரு அரசியல் நாகரிகம் அல்லாதவர் அப்படின்னு காலையில செய்தியாளர் சந்திப்புல விமர்சித்திருந்தார். அதே போல முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியும் அண்ணாமலை குறித்து கேள்விக்கு அவர் பதிலளித்திருந்தார். அதிமுக தலைவரை பொறுத்தவரை தொடர்ந்து அவங்க குறிப்பிடுறது என்னன்னா, பாஜக அதிமுக கூட்டணி அமையாமல் போனதற்கு மிக முக்கியமான காரணமே அண்ணாமலை தான். குறிப்பாக அவர் எங்களுடைய தலைவர்களை பற்றி பேசிய அந்த கருத்து தான் இந்த கூட்டணி பிளவுக்கே காரணம் அப்படிங்கறத தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. எனவே அவர் அதிமுகவை பற்றி பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையையும் அதே போல எந்த அருகதையும் இல்லை அப்படிங்கிற ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை தான் அதிமுகவுடைய தலைவர்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு விமர்சனமா இருக்கு. மோனிஷா, விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.